ஹே ஃபெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் புல்லுன்னு சொல்கிற லாஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் ப்ரொபேஷனை நாமலாம் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே டுவெல் ஸோ இப்போயும் நான் கிட்டே என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா நான் இந்த நிமிஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னால் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு எஸ் முடியும் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருப்பீங்க அண்ட் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் படித்த எல்லாத்தோடைய காம்பினேஷன்ஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸோ அதனால டோன்ட் வரி லைக் இப்போ ஆரம்பிச்சா முடிக்க முடியாது அப்பெல்லாம் கிடையாது இது எல்லாமே உங்களுடைய சின்சியர் எஃபர்ட்டு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிங்க ஒரு சிக்னல் இருக்குது அந்த சிக்னல் ரெட்டில் தான் இருக்குது அதுக்காக வேண்டி நீங்கள் உங்கள் பைக்கை ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி எங்கேருந்து உங்களுக்கு சிக்னல் கணக்கு தெரியுதோ அங்கேருந்து ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போவீங்க நீங்கள் உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் தானே அந்த சிக்னலில் வெயிட் பண்ணுவீங்க ஸோ திடீர்னு நீங்கள் கிட்ட போனோன்னா சிக்னல் க்ரீன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் போயிட போகிறீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படி தானே இதே தான் லைஃபுக்கும் இதே தான் எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா எக்ஸாமும் உங்களுக்கான சிக்னல்ஸ் மட்டும்தானே தவக இட் இஸ் நாட் சம்திங் இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் ஹூ யூஆர் நீங்கள் இப்போது வந்துட்டு இல்லை என்னால் இதுக்கு பண்ண முடியாதுன்னு எதாவது பாயிண்ட்டில் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் நம்ம என்னென்னா அந்த சைடு ஒரு சிக்னல் பார்த்தோன்னே ஐயா அங்கே சிக்னல் இருக்கு நான் வீட்டுக்கே போயிடுவேன்ப்பா அப்படின்னு டர்ன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன கணக்கு தான் அதனால் டோன்ட் வகை லெட் இட் பி சக்ஸஸ் ஆ ஃபெயிலியர் வாட் அவர் இட் மைட் பி நீங்கள் ஜஸ்ட் ப்ரொசீட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிக்குவீங்க ஒரு சிக்னலில் ஒரு டெம்ப் வகையாக ஒரு ஒன் மினிட்கோ ஒன் மினிட் கூட எந்த சிக்னலும் இருக்காது ஓகே ஃபைன் ஒன் மினிட் சிக்னல் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அந்த ஒன் மினிட் சிக்னலுக்கு கூட நமக்கு பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால எப்படி டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கும் தெரியும் அந்த டெம்பு வகை தானே ஸோ அதனால டோன்ட் வகை உங்களால் முடிஞ்ச வகைக்கு எஃபர்ட் போடுங்க உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுங்க நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்குது ஓகே வித் அவுட் நோட் வி வில் ஸ்டார்ட் ஸோ இது வரைக்குமே நம்ம வேண்டமாக விஷன் பண்ணுங்கள் ஜஸ்ட் படிங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்படின்னே சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே அப்படி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை திட்டுவீங்க வீல் ஸ்டார்ட் லனிங் ஓகே ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க லைக் நான் மிஸ்லீட் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் மிஸ்லீடிங் என் ஆல் எப்படி படிக்கலாங்கிற புஷ்ஷை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் நான் படிக்கும்போது எந்த புஷ் எனக்கு இல்லையோ அதே இப்போ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இன் கேஸ் யாருக்காச்சும் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே பார்க்காதீங்க பிகாஸ் அன்வான்ட் மிஸ்லீடிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை பட் எப்படி நீங்களே உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணலாங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வாட் எவர் இட் இஸ் இஃப் இஃப் இட் இஸ் அ குட் திங் ஆர் அ பேட் திங் உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக கமென்சேஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ தட் ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ் ஓகே ஸோ வித் தட் ஐ ஸ்டார்ட் ஓகே இப்போது ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு ஷெட்யூல்லாம் பிரிச்சுருங்க மார்னிங் பிளான் ஒன்று ஈவினிங் பிளான் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பிளான் ஜஸ்ட் சே த பிளான் நாட் த டைம் ஓகே பிகாஸ் வீ பீப்புள் டிஃபர் சிலருக்கு சில விஷயங்களை ஒன் ஹவர் படித்தாலே புகும் சிலருக்கு சில விஷயங்களை டூ ஹார்ஸ் தான் புரியும் ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ நேகம் படிக்கிறீங்க பிரச்சனையே கிடையாது என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை அண்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் அபவுட் எலாஸ்டிக்கு உள்ள ஸோ ஒரு எலாஸ்டிக் பேண்டு இருக்குது அப்படின்னா அந்த பேண்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ரெச் பண்ணணும் நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங்லாம் செம்மையாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்மையாக அந்த பிளானை விட்டுருவோம் ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட் நம்ம ஆல்ரெடி கன்சிஸ்டண்ட்டாக

எடுத்துக்கோங்க மேபி ஃபார் நெக்ஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் டூ சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க லெட் இட் பி ஜோகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இல்லனா எக்கனாமிக்ஸ் ஏதோ ஒன்னு ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல வந்து ஏதாவது ரெண்டு என்சிஆர்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்ஜெக்ட்ல ரெண்டு என்சிஆர் எடுத்துக்கோங்க லைக் ஈச் என்சிஆர்டியில் ஒரு லெசன் இல்ல ரெண்டு லெசன் படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் என்சியாக்டி ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிற பட்சத்துல ஒரு நாலு லெசன் படிச்சுக்கோங்க இல்ல எக்கனாமிக்ஸ் நீங்க படிக்க போகிறீங்க கொஞ்சம் உங்களுக்கு டஃபா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் எகாமெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரெண்டு சாப்டருக்கு மட்டும் பாருங்க ஓகே அட்ஜஸ்ட் படிங்க லைட்டா வாட் இஸ் இட் அப்படினு படிங்க அண்ட் இதுக்கு அடுத்து அதுக்கு रिलेटेडா உள்ள प्रीवियस இயர் क्वेश्चंस ஒரு 20 क्वेश्चंस பாருங்க இத நீங்க எங்க வந்து பாப்பீங்க அப்படினா ஆல்ரெடி திஷா பப்ளிகேஷனோட புக் இல்ல ஏதோ ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் ஆஃப் புக் வாங்கி கோங்கன்னு சொன்னோம்ல சோ அதல வந்து சாப்டர் वाइज பிக்ஸ் வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஒரு 20 क्वेश्चंस பார்த்து ஜஸ்ட் பாருங்க கண்ணால பாருங்க போதுமானது ஓகேவா சோ அத பார்த்து பார்த்து இத இந்த process-ஐ டெவலப் பண்ணுங்க இத நீங்க ஒரு 4 5 டேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு ரூட்டீன் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலே அந்த டைமை நீங்கள் கிளாக்ல பார்த்தோன்னா போயிட்டு வேலை செய்ய மாதிரி டெவலப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால பல விஷயங்களை செய்ய முடியும் ஸோ பி மேக் ஷோக் இன் இட் ஓகே ஸோ அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் என்ன படிக்க போகிங்க அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும் இப்போ ஆல்ரெடி குரூப் பண்ண எழுதும் போது உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இது எதுல வீக்காக இருக்கீங்கன்னு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆயிருக்கும்ல அண்ட் நேற்றுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு எல்லாமே யூபிஎஸ்சி பேட்டர்ல தான் வந்துருந்துச்சு ஸோ அதுலேயே உங்களுக்கு ஐடியா ஜென்ரேட் ஆகும் ஓகே இப்போ இப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சோ அதனால இத பேசிக்கா பண்ணுங்க என் ஜி ஆவ் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை இன்னுமே நான் முடிக்கலக்கா என்சிஆர்டிஸை என்னால்லாம் படிக்க முடியுமா அப்படின்னா எஸ் முடியும் ஒன்றுமே முடியலனாலும் ஜஸ்ட் வாசிச்சு விடுங்க வாஷாலே நமக்கு புரியும் ஏன்னா நம்ம எல்லாமே கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிட்டோம் இல்லை படிச்சுட்டு இருக்கோம் ஸோ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கிராஜுவேட்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நம்மளால் முடியும் இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் என்னால் முடிஞ்ச வைக்கும் பர் டேக்கு ஃபோர் டு ஃபைவ் சாப்டர்ஸ் ஆஃப் என்சிஆர்டிஸ் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் நான் வேண்டமாக போவேன் நான் இழுக்க கழுப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பாக இருக்கும் ஸோ அதனால ஒன்ஸ் எல்லா சாப்டர்ஸுமே எவ்வளோ சீக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா என்னையும் முடிஞ்சுக்கும் ஸோ அப்படி முடியும் போது நீங்கள் அதை ரிவிஷனுக்கு மேபி யூஸ் பண்ணலாமே தவிர இதே பிளானுக்கும் உங்க பிளானுக்கும் என் பிளானுக்கும் எந்த அளவுக்கு ஈக்குவலைஸ்டாக போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லாததுனால நான் அதை சஜஸ்ட் பண்ணல இல்லைனாலும் நான் ஆல்ரெடி நிறைய என்சிஆர்டிஸ் எந்தெந்த சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தமிழ் சேனல்ஸ் பெருசாக இல்லை இது வரைக்கும் ஸோ அதனால எனக்கு கரெக்டாக சஜஷன் கொடுக்க முடியல பட் மேக்ஸிமம் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைனாலும் நான் அடுத்த நாள் என்னென்ன சேனல் போட வேணும் ஐ மீன் இப்போது நாளில் இந்த பிளான் நாளைக்கு ஆக தானே நான் கொடுக்கவே நாளைக்கு நான் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து பிளான்ல வச்சுருக்கேனோ இல்லை ரெடி ஆகிடுச்சோ அதை நான் மார்னிங் குட்டியாக வந்து இந்த கம்யூனிட்டி டேப்ல போட்டுக்கேன் இன்னைக்கு பிளான்டு சாப்டர்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு வீடியோஸ் வந்துகோன்னு வித் டைமிங் கூட போட்டுக்கேன் ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா லைக் அந்த டைமிங்லாம் உங்களுக்கு ஓகே ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க எல்ஸ் அந்த சாப்டர்ஸை அடுத்த நாளைக்கே நீங்கள் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா தான் சி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சில நாள் சில சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முடியாது சில நாள் சில அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஓவர் எந்தவாக இருப்போம் செம்ம மூடாக இருக்கும் அப்போ ஈஸியாக படிக்க தோணும் அதனால் இட் இஸ் அப் டு ஹவ் யூ யூஸ் இட் டைனமிக்காக இருந்து தான் ஆகணும் பட் ஓவர் டைனமிக்காக இருந்து ஒரே சப்ஜெக்டை பத்து நாள்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்டெல்லாம் மறந்து போயிடும் ஸோ அதனால தான் இப்போதைக்கு பிளான் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் நீங்கள் நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க லைக் வந்து லெட் இட் பி ஹிஸ்ட்ரி அப்போது ஜாகிரஃபி அப்போ பாலிட்டி அப்போ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஸ்பிளிட் அப் பண்ணுங்கள் இதான் என் சப்ஜெக்ட் ஒன் சப்ஜெக்ட் டூ சப்ஜெக்ட் த்ரீ சப்ஜெக்ட் ஃபோர்னு இனிமேல் நான் பேசும்போது சப்ஜெக்ட் ஒன் சப்ஜெக்ட்டும் படிங்க அப்படின்னா அந்த ரெண்டு நீங்க லைட்டா பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்த ஷெட்யூல்ஸ் வரும்போது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஃபோர்ங்கும்போது உங்க சப்ஜெக்ட்க்கு என்ன உங்க சப்ஜெக்ட் ஃபோர் என்னவோ அதை நீங்க படிக்கணும் புரியுதா சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அதுக்காக தான் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷெட்யூலை மாத்துறேன் இது இல்லக்கா இப்படிலாம் வேணாம் நீங்க அப்படியே கொடுங்க அப்படின்னாலும் ஒட்ட வெட்டஸ் ப்ளீஸ் டூ சேமி ஓகே இதுக்கு அடுத்தது தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ நான் சொல்றதுக்கு ஹார்ட்லி படிக்க உங்களுக்கு எவ்வளோண்ணா எடுக்கும் ஒன் ஹார் மார்னிங் ஒன் ஹார் ஈவினிங் அவ்வளோதான் எடுக்குமா அதுக்கு மேலே எடுக்காது சரி உங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஆர்க்கு லைனக்கினி கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படியே நீங்க நெர்சிக்கணும் டூ ஹார்ஸ் இந்த மார்னிங் டூ ஹார்ஸ் இந்த ஈவினிங் மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுக்கும் அதுக்கு மேலே எடுக்காது ஓகேயா ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஜென்ரல் ஷெடியூலுக்கு போவோம் அதாவது ரொட்டீன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளைக்கு கண்டிப்பாக பண்ணியாக வேண்டியது ஒன்று பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வகைக்கும் நேத்திகை கொஸ்டின் பேப்பர் பார்த்துப்பீங்க செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க அண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஃபோர் ஏ வகிக்குமான கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்திருந்ததில்லை ஸோ அதனால் மறுபடியும் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஷெடியூல்

திரும்பவும் படித்ததை ரிவாய்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துட்டு போட்டும் தப்பில்லை ஸோ லைட்டாக படித்து வச்சுக்கோங்க அடுத்தது மேப் ரீடிங் டெய்லியே ஒரு மேப் பேஸ்டு கொஸ்டின் நம்ம படித்தாகணும் அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தா கூட ஃபிஃப்டி டேஸ் இட்ஸ் வெரி குட் அமௌண்ட்டை ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேப் பேஸ்ட்டுக்கு நான் எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி ஒரு ஃபிக்ஸட் டைமில் மேப்போட அந்த வீடியோ வந்துடும் ஸோ உங்களுக்கு அது எந்த டைமில் மேப் பேஸ்ட் வீடியோ வந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்

நடந்துச்சோ அதை படிங்க இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி டூ ஹவர்ஸ் ஆகும் ஓகே மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் தான் ஆகும் இல்லை நான் இதுக்கு பதிலாக கம்பைலேஷன்ஸ்க்கு போக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் எஸ் நீங்கள் போகலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதை படிங்க ஸோ கம்பைலேஷன்ஸ் அப்படின்னா அந்த கம்பைலேஷனில் ஜூன் மாதம் கம்பைலேஷன் எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க அதில் கரெண்ட்டாக உள்ளது பாஸ்ட்ல உள்ளது அதை பார்த்துக்கோங்க மூணாக அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க அதாவது மூணு நாளைக்கு ஒன் மந்த் கரெண்டா ஃபெஸை நம்ம முடிக்க போகும் இதுதான் விஷயம் ஸோ மூணு நாளாக நீங்கள் அந்த கம்பைலேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி படித்து முடிச்சிருக்கணும் முடிக்கணும் நான் சொல்கிறது நல்ல தெகைதில்ல யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க முடிஞ்சது அப்படின்னா மே ஒன் டு ஃபிஃப்டீனுக்கு உள்ளதை கரெண்டை ஃபெஸை ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக சொல்கிறது அடுத்தது ரிவிஷனை ரேண்டமாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ரேண்டமாக பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது இப்போ நேற்றுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொனாலாஜிக்கல் ஆர்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ஈவன் தான் நீங்கள் பல விஷயங்கள் படித்தாலும் இந்த கொனாலஜிக்கல் ஆர்டர் பேசிஸ்சில் எல்லா டைனாஸ்டிக்ஸையும் படித்து முடிச்சிடுங்க ஓகேயா ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் விஷன் தான் ஸோ இதுக்கு பேர் வேண்டாம் விவிஷனு இதனால வந்துட்டு நீங்கள் பிச்சு 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 பல விஷயங்களை படித்த மாதிரி இருக்கும் பட் இது உங்களுக்கு எக்ஸாமில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஓகே ஸோ அதனால ரேண்டம் பேஸ்க் விஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களாக வைஸ் பண்ணாலும் ஓகே ஆகல்ஸ் ரேண்டம் பேஸுக்கு விஷன் மட்டுமாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் முடிஞ்சா நான் அதை கொடுக்க பட் நீங்கள் அதுக்கும் உங்கள் ஷெடியூலுக்கும் சம்மந்தமே கிடையாது அது தனியாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா உங்களுக்கு பொழுதுபோகாதானேகோம் நீங்கள் சாப்பிடுறாகவும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற நேரம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க மேபி டபிள்யூடிஓ கான்ஃபரன்ஸஸ் எந்தெந்த ஊரில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி நியூமோனிக்ஸு அந்த இடங்களில் இது பண்ணுறது இல்லை ஃபினான்ஸ் கமிஷன் மொத்தம் எத்தனை கமிஷன் ஃபார்ம் ஆச்சு யாக யாக அந்த ஃபினான்ஸ் கமிஷனை ஹெட் பண்ணாங்க எந்த வருஷம் கான்ஸ்டியூட் பண்ணாங்க எத்தனை வருஷம் அந்த வேலிடு இந்த லிஸ்ட்டு இல்லைனா என்னென்ன மாதிரியான நமக்கு ஃபைவ் இயர் பிளான்ஸ் வந்திருக்கு அது ஒரு லிஸ்ட்டு இல்லைனா ரெவல்யூஷன்ஸ் என்னென்ன நடந்துச்சு அது ஒரு லிஸ்ட்டு இது எல்லாமே எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவாகவே நகையே போதில்லை சரி இப்போ நம்ம ஜோக்ரஃபி பர்ஸ்பெக்டிவ் வந்தோம்னா சைக்ளோன்ஸ்க்கு ஒவ்வொரு ஓகே பேக வச்சிருப்பான் அது என்னென்ன பேக இல்லைனா இந்தியாவோட ரிவர் சிஸ்டம் எக்கச்சக்கமாக இருக்கும் அது என்ன ரிவர் சிஸ்டம் இப்போ அதுலேயே கங்காங்க சிங்கிள் ரிவர் சிஸ்டம் எடுத்தோன்னா அதுக்கு பல ட்ரிபியூட் இருக்கும் அதில் என்னலாம் இல்லை நம்ம இண்டஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலும் செனாபெகாவி இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதோட காலிக்கல் ஆடர் என்ன இந்தியாவில் உள்ள சிட்டிஸ் நார்த் டு சவுத் சவுத் டு ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒட்டவே டெஸ்ட் அது எப்படி எப்படிலாம் மேப் பண்றோம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா காண்டம் ஃபேக்ஸ் படிக்கலாம் ஓகே இந்த காண்டம் ஃபேக்ஸை நான் படிக்க அப்படின்னு உட்காந்து படிச்சோம்னா வாழ்க்கைக்கும் படிச்சுக்க முடியாது ஸோ இப்போ அப்பப்போ டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் கடைசியாக படிச்சு முடிக்கும்போது ஓகே ஸோ இதை ஜாலியாக எடுத்துக்கோங்க ஜாலியாக படிங்க அப்படி படிச்சா கூட உங்களால் ரிட்டெயின் பண்ண முடியும் பட் என்ன படிக்கிறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ரேண்டம் ஃபேக்ட்ஸ் மேக்சிமம் நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துக்கலாம் லைக் ஏதாவது ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு விஷன் பேசஸ் பண்ணோம் ஞாபகம் அதில் வந்துட்டு இந்த ரெவல்யூஷன் அண்ட் அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பேன் ரெண்டு வீடியோவும் பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க பட்சத்தில் அதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள் அதை தான் நான் ரேண்டம் ஃபேக்ஷன் மெயின் பண்ணுற வேறு எதுவும் கிடையாது ஓகே அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஸ்டடி வாட் யூ ஹேவ் ஸ்டடி ஓகே அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் முந்தைய நாள் மேபி அந்த போர்ஷனை முடிக்காமல் விட்டுருக்கலாம் இல்லைனா ஒழுங்காக படிக்காமல் இருக்கலாம் இல்லை படித்தது ஏதாச்சும் மறந்த மாதிரியோ ஃபீல் இருக்கலாம் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணாலே நமக்கு போதுமானது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாமினலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு புஷ் பண்ண லெவலுக்கு புஷ் பண்ண வேணாம் நைன்டி டேஸ் பட் கொஞ்சம் கரெக்டாக காஷியஸாக மூவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் ஏப்ரல் ஃபிஃப்டீனுக்குள்ளே முடிக்க முடியும் ஸோ ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் நியூ இயரில் அந்த அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு நாற்பது நாளைக்குன்னு கூட வச்சுக்கோங்க அடுத்த நாற்பது நாளைக்கு ஏதோ பயங்கர ஃபியர்ஸ்ஃபுல்லாக நான் சின்சியராக பண்ண மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப இதெல்லாம் இருக்க வேணாம் சின்சியராக நான் படிப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சின்சியாரிட்டியாக இதில் இருப்பேன் அப்படிங்கிற காஷியஸ்னஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்க படிச்சுக்கலாம் இதை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஐயோ நான் இன்னும் என்விரான்மெண்ட் படிக்கலை நான் இன்னும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி படிக்கல அப்படின்லாம் உங்களுக்கு பயம் வகும் டோன்ட் வகை நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க தான் போகும் ஸோ அதனால் பொதுமையாக போகிறது தப்பு கிடையாது பட் வி ஹவ் டு மூவ் ஆன் ரொம்ப ஸ்லோவாக இல்லை எப்படி லெஜிபிளாக மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லெஜிபிளாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகே அண்ட் ஃபார் த ஃபைனல் நோட் ஸ்ட்ரை ஃபார் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஸோ ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டேங்க உங்களால் எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க எவ்வளோ மேக்ஸிமம் போட முடியுமோ போடுங்க பட் அட் த சேம் டைம் சி டு யர் ஹெல்த் நல்லா சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க பிகாஸ் இந்த ஆகத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும் அதுவும் மைடியா கேர்ள்ஸ் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும் எவ்வளவான இட் கண்டிப்பாக நானும் நிறைய எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ அதனால ப்ளீஸ் பி மோர் காஷியஸ் ஆன் யர் ஹெல்த் ஏன்னா வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியாது இது சொல்ல சொல்லுவாங்களே யூ கேன் நாட் மேக் அ ட்ராயிங் வித்வுட் அ வால்னு நம்ம வால் அப்படிங்கிறது நம்மளோட பாடி தான் ஸோ ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதை தாண்டி படிங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தே தேங்க்யூ